ரீசெண்டாக யூடியூப்பில் நிறைய பேர் இந்த கான்ட்ரவர்சி பார்த்துருப்பீங்க. எஸ்ஆர்எம், பிகேஆர், அப்புறம் கம்பா, இந்த பிரச்சனை யாருனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். லைக் பண்ண லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான். ஆமாங்க, நான் தாங்க அது. ஆனால் நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன், இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் என் மேலே காரணம் இருக்குது. அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். கிக் அவுட் அடிச்சுனால தான் பிரச்சனை வந்துச்சுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி சாட்டர்டே எல்லாரும் கில்டு வார் புஷ் பண்ணிட்டு இருந்தோம் 6:30 to 10:00. ஆனால் நான் வந்து 10 மணிக்கே போயிட்டேன். ஏன்னா காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்கு லைவ் போட்டிருந்தேன். அப்போ திருப்பி 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு விளாட்டுருந்தேன். 10 மணி நேரமாக ஒரே சேரில் உட்காந்து விளாண்டேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் விளாடவே முடியல, கையே கரெக்டாக வரல. மொபைல் பிளேயர்னா கூட பரவாயில்ல, பெட்டில் படுத்துட்டு சோஃபாவில் சாஞ்சிட்டு ஆகல. நான் பிசி பிளேயர் வேறு, சேரில் உட்காந்தபடி அப்படியே தான் ஆகணும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ப்ளே பண்ணியிருந்தது பிரச்சனையே வந்திருக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், 1% தப்பு மட்டும் தான் ஏமேல இருக்குது. இந்த வீடியோ அப்போவே போடாமல் இப்போ எதுக்கு போட்டேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் அப்போவே போட்டிருந்தேன்னா நிறைய பேர் வந்து இவன் வியூஸ்க்காக தான் போடுறேன், சும்மா போட்டுட்ருக்கேன் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் போடல. ஆனால் இந்த வீடியோ நான் எப்படி எடுத்து வச்சாச்சு ரெக்கார்டெலாம். நான் வந்து யாருக்கும் சப்போர்ட்டாக பண்ண வரல, யாரை பற்றியும் தப்பாகவும் சொல்ல வரல. என் சைடில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். ஐடி பேன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஐடி பேன் ஆயிருக்கு, அப்புறம் வந்து ஹேக் ஆயிருக்கு. ஐடி போயிடுச்சு சொல்லிட்டு யாரும் ஐடிலாம் பை பண்ணாதீங்க, சேல் பண்ணாதீங்க. நம்ம வளர்த்துக்கு ஒரு பாட் ஐடி இருந்தால் கூட போதும், ட்ரெஸ்ஸு தான் முக்கியம், கன் ஸ்கின் தான் முக்கியம்னு போனீங்கன்னா அப்போ அது உங்கள் முட்டாள்தரம் தான் சொல்ல முடியும். நானும் ஒரு பாட் ஐடி தான் ப்ளே பண்ணுறேன். கலெக்ஷனு, கன் ஸ்கின் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எந்த ஐடியும் தான் ப்ளே பண்ணலாம். நான் யூஐடி ஷோ பண்ணுறேன், மறக்காமல் ரிக்வஸ்ட்டு கொடுங்க, நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுக்க மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். பை கைஸ்.